இன்றைய வீடியோ பதிவில் நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நித்திய கல்யாண செடி. இது வந்து மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு மூலிகை செடியாக வந்துட்டு நம்ம இதை கருதுகிறோம். இதில் வந்துட்டு நிறைய விதமான வேறு பெயர்கள் இருக்குது. அதாவது சுடுகாட்டு மல்லி, கல்லாரைப்பூ, காசரளி போன்ற வேறு பெயர்கள் உள்ளது. இதோட இதழ்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு காசு வடிவில் வந்து அமைஞ்சிருக்கனால இதை வந்து நம்ம காசரளி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பல வகை நிறங்களில் வந்துட்டு இதோட பூக்கள் அமைஞ்சிருக்கும். உதாரணமாக நம்ம சொன்னோம் அப்படின்னா வெள்ளை, ஊதா, பிங்க் கலர், டார்க் பிங்கல். இப்போ நம்மளோட வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா ஒரு பிங்க் கலர் பூவோட தான் பார்க்க போகிறோம். இந்த பிங்க் கலர் வந்துட்டு நிறைய விதமான வகையில் வந்துட்டு நமக்கு கிடைக்கிது. அதிகமாக வந்துட்டு நம்ம பிங்க் கலர் பூக்கள் தான் நமக்கு கிடைக்கும். இதில் வந்து நிறைய வித ஃபுல்லாக வந்துமே வந்துட்டு இந்த செடியோட வேர், இலை, பூ எல்லாமே வந்துட்டு மருத்துவ குணங்கள் நிறைந்ததாகவே இருக்கும். இந்த செடி வந்து நம்ம என்றைக்குமே பச்சையாகவே எடுத்துக்கூடாது. ஏன்னா நம்ம பச்சையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏராளமான சைடு எஃபெக்ட், அதாவது பக்க விளைவுகள் வந்து ஏற்படும். பொதுவாக வந்துட்டு இதை நம்ம பச்சையாக அதோட பூக்களையோ இதழ்களையோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாந்தி மயக்கம் போன்றவை வந்துட்டு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்துட்டு பச்சையை எடுக்கிறத தவிர்த்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு தண்ணியில் கொதிக்க தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சோ இல்லை காய வச்சோ வந்துட்டு இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இதில் வந்து முக்கியமாக இதை வந்துட்டு எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ரத்த புற்றுநோய், அதாவது புற்றுநோய்களை வந்து சரி செய்கிறக்கு வந்துட்டு இந்த பூக்களை வந்துட்டு நம்ம அதிகமாக வந்து பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமலாம் வந்து சக்கரை நோய், மலேரியா, அதிகமாக நமக்கு தாகம் ஏற்படுறது, அதிகமாக சீரணப்போக்கு ஏற்படுறக்கும், வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகளுக்கு வந்துட்டு இந்த நித்திய கல்யாணி செடியை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்திட்டு வராங்க. இதை வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து இதோட எதிர்களை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அரை ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்து இது வந்து காலையில் வெறும் வயிற்றில் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சர்க்கரை வியாதி வந்து கட்டுப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இருந்தாலுமே வந்துட்டு நம்மளோட வீட்டு முன்பகுதியில் வந்துட்டு இந்த செடியை வந்து வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா வந்துட்டு இது சுடுகாட்டில் வந்து அதிகமாக வந்து வளரும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சுடுகாட்டு மல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவறான விஷயம். கண்டிப்பாக இந்த வந்து நித்திய கல்யாண செடி வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து புற்றுநோயினால் ஏற்படக்கூடிய பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வந்து வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு தடுக்கிறதுக்கு இந்த வந்து நல்ல ஒரு பயனுள்ள செடியாகவே இருக்கும். அதனால் வந்து எல்லாருமே மறக்காமல் இந்த நித்திய கல்யாண செடியை வந்து நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாம். இந்த வீடியோ பதிவில் டவுட் இருந்ததுன்னா கீழே கூப்பிடி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.